எக்ஸ்ப்ளோர் கிட்ஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்க பார்க்கலாம் இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் நான் வரையஞ்சது இன்னைக்கு வீடியோல இது எப்படி வரையணும்னு நான் சொல்லி தர போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் டேபிள்ல வெச்சிருக்கேன் और कैनवास बुक इलना कैनवास बोर्ड ब्रशेस टेप पेंट्स अकपर वाटर वांगा स्टार्ट पन्ना पेंटिंग के तैयार ना कलर्स ला ब्लैक रेड ऑरेंज फ्लोरेसेंट येलो अकपर येलो ऑर्च मदल ले नम्म टेप अड़ते ஒட்டிக்கலாம் ஒவ்வொரு டேப்புக்கும் சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் இப்போ நாம டேப் ஒட்டியாச்சு அடுத்து நம்மோட पेंट्स लां इधर लपोट कलां मोदल ले फ्लोरेसेंट येलो यूज़ पन लां फ्लोरेसेंट येलो ऐड तो मैल ले डॉट पोट कोंगा इप्पा ऐड तो नमा येलो आर्च यूज़ पन लां अदको कुंजो कीले यूज़ पने कोंगा ऐड तो नम्मा ऑरेंज यूज़ पन लां ना इप्पा दिक्के अक्रेलिक यूज़ पन रहे कीले कोड़ंगा ब्रश वॉश पड़ी को अत कलर एड़ कलर नम यूस पड़े रेड इम ब्रश वाश् पड़ा अत मे फ्लैट ब्रश् इम पेंट स्प्रेड पड़ला इतमी स्प्रेड पड़ो ஒவ்வொரு கலரா நாம பண்ணனும் இது இப்போ நம்ம பிரஷ் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கலருக்கு போலாம் இப்போ நம்ம பிரஷ் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெட்க்கு போலாம் நான் பெயிண்ட் பிரஷையும் வாஷ் பண்ணிட்டேன் இந்த கார்னர்ஸ்ல நல்லா போட்டுக்கோங்க இப்போ ஃபிளாட் ப்ரஷ் எடுத்து தண்ணியில டிப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத ஸ்ப்ரெட் பண்ணுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்பதான் அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகும் எக்ஸ்ட்ரா தண்ணியே நம்ம தடவிடலாம் रेड कलर वर्द नेक्स्ट कलर को ना नम ना स्प्रेड पड़को अलर ना इंब बार्डर्स मुड़ता टेप नम रिमूव पड़ा स्लोव रिमूव पड़ूंग பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க இல்லனா டேப் நம்ம ஒட்டும் போது அது நல்லா சீட் ஆயி அதுக்கு அப்புறம் எடுக்கும் போது கிழிஞ்சி வரும் கேன்வாஸ் book இல்லனா கேன்வாஸ் board எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முடிச்சாச்சு பெயிண்ட் கொஞ்சம் காயணும் அப்பதான் பண்ணனும் இல்லனா black போடும்போது பெயிண்ட்ஸ்லாம் mix ஆகும் இப்போ நாம black color எடுத்து ground grass யூ tree யூ draw பண்ணலாம் இப்போ இது மாதிரி போங்க இந்த red colorல எல்லாம் தெரிய கூடாது blackல நிறைய black போட்டு கவர் பண்ணிருங்க இப்போ நான் black போட்டுட்டேன் இது கொஞ்சம் waves ஆனதுல பரவாயில்லை ground மாதிரி தான் இருக்கும் அடுத்து நம்ம tree branches-ஐ draw பண்ண ஆரம்பிக்கலாம்
பெயிண்ட் ப்ரஷ்ல ரொம்ப பிளாக் எடுக்காதீங்க இல்லனா கொஞ்சம் ஃபேட்டா போகும். இப்போ நம்ம கொஞ்சம் தின் ப்ரஷ் எடுத்துக்கலாம். நான் இவ்வளோ தின் எடுக்கிறேன். தின் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதோ நிறைய ட்ரீ பிரான்ச்சஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ட்ரீயோட பிரான்ச்சஸ்ல நம்ம முடிச்சிட்டோம். அதோட லீவ்ஸ்க்கு பண்ண ஒரு ஃபிளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்ப நான் பிளாக் எடுத்துக்கிறேன். ஸ்பாஞ்ச் ப்ரஷ் அடிக்கிறீங்களா அதே மாதிரி இது மாதிரி திட்டு திட்டு அடிங்க. ரொம்பவும் பெயிண்ட் எடுத்துடாதீங்க. இல்லை நீங்க வந்து இயர்பட்ஸ் கூட பண்ணலாம். இங்க வந்து ஃபுல்லா எட்ஜ் ஒர்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா அழகா இருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரீ ஓட பிரான்ச்சஸும் லீவ்ஸ் முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து கிராஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் பிளாக் தான் யூஸ் பண்றேன் ஃபிளாட் ப்ரஷ். இப்போ ஸ்பாஞ்ச் மாதிரி பண்ணாம இது மாதிரி பண்ணுங்க. ரொம்ப பெருசாகவும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கணும். ட்ரீ பக்கத்துல நிறைய போடுங்க கிராஸ் மட்டும். சைட் வைஸா இப்போ நம்ம கிராஸும் முடிச்சாச்சு. நல்லா அழகா இருக்கு. இப்போ ஃபைனல் டச் மட்டும் வேணும்னா லைக் கொஞ்சம் க்ரோஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அது மாதிரி க்ரோஸுக்கு வந்து நான் வந்து தின் ப்ரஷ் எடுத்திருக்கேன் பிளாக் கலர். ஆனால் ரொம்பவும் லைக் கலர் போடுறாதீங்க. இது மாதிரி பண்ணிக்கோங்க குட்டி குட்டி வேண்டா. ஃபைனலி நம்ம முடிச்சாச்சு. நம்மளோட பேர் வந்து மார்க்கர் வச்சு எழுதிக்கலாம். இப்போ நீங்க அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் எப்படி பண்ணணும்ட்டு கத்துக்கிட்டீங்க. உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Please like, share, comment, and subscribe. Bye-bye.